Hi, welcome to my channel. நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா பரோட்டா கடையில் செய்கிற மாதிரி லேயர் லேயராக வரும். இங்கே ஃபஸ்ட் டைமாக செய்கிறதா இருந்தால் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி பார்த்து செய்யுங்க, நல்லா வரும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பரோட்டா செய்கிறதுக்கு மைதா மாவு ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு முட்டை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இதுக்கு தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு நல்லா பிசைஞ்சு மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு ஒரு 1/2 hour இல்லைனா 1 hour கிட்ட இதை வந்து ஊற வச்சிடலாம். ஸோ இது 1 hour ஊறட்டும். நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு வச்சது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்துட்டு இப்படி உள்ள ஸ்டஃப் பண்ண மாதிரி இப்படி பண்ணி எடுத்தீங்கன்னா பால்ஸ் இந்த மாதிரி பால் பாலாக ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டு பிடிச்சிருக்கேன். எண்ணெய் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour இல்லை ஒரு 20 minutes இது இருந்துச்சுன்னா போதும், ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அது. ஸோ நான் வந்து பிளேட் எடுத்திருக்கேன், பிளேட்டில் தான் நான் பண்ண போகிறேன். இப்போ இந்த பிளேட்டில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா அப்போ தான் வந்து பரோட்டா இதில் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டை எடுத்திருக்கேன், அதை இதில் வந்து இப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஓரளவுக்கு மீடியமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா உருண்டைங்களையும் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக நல்லா தட்டி வச்சிடலாம். ஒன்று ஒன்றா இந்த மாதிரி அடுக்கி இந்த மாதிரி தட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரெடி ஆகிட்டு ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சிடலாம். அது ஒரு 10 minutes அப்படியே இந்த ஃப்ளாட்டாகவே ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்க விட்டுடலாம். ஸோ 10 minutes கழித்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி லைட்டாக அப்படி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு கையை இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இந்த கை லெஃப்ட்டை வந்து கீழே வச்சுட்டு இப்படி பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அது ரொட்டேட் ஆகும் அழகாக. நல்லா ஃப்ளாட்டாக அந்த தட்டே கீழே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு, அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி எடுத்து அழகாக இப்படி கையில் அப்படியே சுருட்டினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுருங்க. இதை வந்துட்டு நீங்கள் இப்படி நல்லா இப்படி பரப்பிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி ஃப்ளாட்டாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்படி கையில் எடுத்து ஸோ இந்த டைமில் நல்லா இப்படி இழுத்துட்டு அழகாக தட்டுலேயே வச்சு நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து லாஸ்ட் எண்டை வந்து கீழே வச்சு மடிச்சுட்டு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எடுத்து எடுத்து செப்பரேட்டாக வச்சு ஊற விட்டுருங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அது வந்து அடிக்கிறதுக்கு வராது. ஸோ லைட்டாக எண்ணெய் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி இப்படி பரப்பி விட்டுட்டே இருங்க. லைட்டாக பரப்புங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது ஈஸியாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், அதுவே நல்லா தின் பேப்பர் மாதிரி இப்படி வர ஆரம்பிச்சிடும். இப்படி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ண அதுவே உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக நல்லா வர ஆரம்பிச்சிடும். லைட்டாக இந்த மாதிரி ஒட்ட ஒட்டியாக ஆகுது அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல. ஸோ பரோட்டா இந்த மாதிரிலாம் லைட்டாக வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்களா நல்லா அழகாக வந்துருச்சு. இதை நீங்கள் வந்துட்டு இப்படி பிடிச்சி எடுத்தீங்கனாலே உங்களுக்கு அழகாக இப்படி வரும். ஸோ இப்படி ஃப்ளாட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை இப்படி போட்டுக்கலாம். பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான் அந்த ஷேப்லேயே தான் வருது. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக நீங்கள் அடிச்சிட்டோ இல்லை பரப்பிட்டோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நடுவில் வந்து முட்டையை நல்லா கலக்கி இது நடுவில் நல்லா ஊற்றிட்டு 4 சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அதை வந்துட்டு முட்டை வச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரியே நீங்கள் சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு எது போட்டேன்னா இப்போ அதை எடுத்திருக்கேன். ஏன்னா மீன் வயல் நம்ம எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இந்த பரோட்டா வந்து ரெடியாக இருக்கும். இப்போ பாருங்கள்,
நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க பாப்பீங்கனாலே நல்ல லேயர் லேயரா இருக்கும் சோ அவ்வளவுதான் ரொம்ப நேரம் ஆகுதுன்னு நினைக்காதீங்க பட் இது சிம்பிள் ஈஸியாவே செஞ்சிரலாம் நம்ம வீட்ல சோ ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஊறுறதுக்கு நல்ல டைம் எடுத்துக்கிச்சனாலே உங்களோட பொரோட்டா வந்து உங்களுக்கு சிம்பிளா வர ஆரம்பிச்சிரும் நீங்க அப்படியே ரொம்ப ஃபிளாட்டா சப்பாத்தி மாதிரி ஊர்ட்ட ஆரம்பிச்சிட்டீங்கனா அந்த லேயர்லாம் ஒண்ணுக்கொண்ணு சேந்துரும் சோ உங்களுக்கு வந்து அந்த பொரோட்டாவோட அந்த லேயர்ஸ் உங்களுக்கு சரியா வராது சோ ஓரளவுக்கு திக்கா பண்ணிக்கோங்க அதுக்குன்னு ரொம்ப திக்கா வேண்டாம் மீடியம் டு லோ ஃப்ளேம்ல வச்சி சுடுங்க ஹை ஃப்ளேம்ல வச்சி சுட்டிங்கனா மேலே மட்டும் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் மாவா தான் இருக்கும் சோ வந்து லோ ஃப்ளேம்லயே வச்சி சுட்டு எடுத்துக்கோங்க சோ உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும் இதல வெஜிடேரியன் நீங்க செய்ய போறதா இருந்தா இதல வந்து எக் ஆட் பண்ணிருக்கேன் சோ நீங்க வந்து செய்யறதாங்க எக் தேவையில்ல இப்போ நான் வந்து பேன்ல போட்டுட்டு ஒன்னு ஒண்ணா சுட்டு எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி சுட்டு எடுத்துர்க்கேன் இது வந்து சூடா இருக்கும்போதே இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க பொரோட்டா நல்ல லேயர் லேயரா அப்படி கிடைக்கும் கடையில் விற்கிற மாதிரி இருக்கு பாருங்க சூப்பரா சுவையான பொரோட்டா ரெடி அதுக்கு சால்னா வீட்லயே செஞ்சது சூப்பரா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க